ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப்ஸ்ட்ரீட். இன்றைக்கி நான் வந்து யூடியூப்பை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். அது வந்து அவர்கிட்டருந்து நான் வந்து கேட்டதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அண்ட் அதிசயமும் கூட. மேபி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல. அவர் யாருன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார்ன்றதை நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் அவர் எவ்வளோ அழகாக வந்து அதை வந்து டெலிவரி பண்ணார், அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இவ்வளோ அழகாக தமிழும் சரி அவர் உச்சரிக்கிற வார்த்தையும் சரி ரொம்ப நல்லா இவர் இவ்வளோ நல்லா பேசுவார்ன்றது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி நீங்கள் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை வந்து நான் வந்து திடீர்னு எதாச்சியாக பார்த்தேன். ஃபஸ்ட் அவர் என்ன சொன்னார்ன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஒருத்தவங்க பிடிச்சவங்க இன்னொருத்தவங்க பிடிக்காதவங்க. இதை வந்து அவர் வந்து ரொம்ப சுத்த தமிழில் சொன்னார், நமக்கு அந்த அளவுக்கு சுத்த தமிழில் வரதில்லை. ஸோ நான் உங்களுக்கு நார்மலாக பேச்சு வழக்கிலேயே அவர் என்ன சொன்னார்ன்றது சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். அதாவது அவர் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒன்று பிடிச்சவங்க இன்னொன்று பிடிக்காதவங்க. பிடிச்சவங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது உங்களோட மனதில் ஈரத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. பிடிக்காதவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பற்றி கொஞ்சம் நினைங்க, அப்போ தான் உங்களுக்கு வீரம் வரும் சொல்கிறாரு. அப்புறம் நடப்பதற்கு நண்பர்கள் வேண்டும், ஓடுவதற்கு எதிரிகள் வேண்டும் சொல்கிறாரு. எவ்வளோ உண்மையான வார்த்தை பார்த்தீங்களா, நடப்பதற்கு நண்பர்கள் வேண்டும், ஓடுவதற்கு எதிரிகள் வேண்டும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வயிற்றுக்கும் வாய்க்கும் செல்லும் அரிசிக்கு வித்தியாசங்கள் வேறு வேறு, அர்த்தங்கள் வேறு வேறுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ உண்மை அது. நம்ம சாப்பிடும் போது அரிசி வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கும் வாயோடு நின்றுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதை வந்து நான் சொல்லும்போது புரியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல, எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்ச் பண்ணிக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. பட் அது அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வாழ்க்கை என்பது போராடி ஜெயிக்கணும், அதுதான் வந்து வாழ்க்கை, சூதாடி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருன்னா ஜோ மல்லூரின்னு சொல்லி ஒரு ஆக்டர், அவர் நம்ம கும்கி படத்துலலாம் வந்திருக்காங்க. அண்ட் காக்கா முட்டையில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அந்த பசங்களுக்கெலாம் வந்து கறியெல்லாம் எடுத்து கொடுப்பாரு இல்லையா, அவர் தான் வந்து ஜோ மல்லூரி. ரொம்ப நல்ல தமிழ் பேசக்கூடிய ஆள். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்றைக்கி அவர் வந்து பேசும்போது இவர் இவ்வளோ அழகாக பேசுவாரா, இவ்வளோ அழகாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாரான்றது வந்து அதுக்கப்புறம் நான் போய் கூகுளெலாம் சர்ச் பண்ணேன். இவர் எவ்வளோலாம் வந்து பேசியிருக்காரு, இவரோட அந்த விக்கிபீடியாவில் எல்லாத்தையும் போய் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இவர் இவ்வளோ நல்லா பேசுவார், மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுப்பாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஏதோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுவும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.